குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஜெய் சித்ரா சுரேஷ் மேம் வந்திருக்காங்க, டயபெட்டாலஜிஸ்ட். இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட எல்லா குவஷன்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸில் நம்ம நிறைய இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரிவென்ஷன், லைக் இப்போ பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து ஒரு அப்பாவுக்கு இருந்ததுன்னா, தாத்தாவுக்கு இருந்ததுன்னா, அது அப்படியே வந்து படிப்படியாக பரம்பரையாக வரும்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோடய அப்பாவுக்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைக் நான் வந்து ப்ரிவென்ஷன் பண்ண முடியுங்களா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பார்த்தீங்கன்னா போத் ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல், சரிங்களா, ரெண்டுமே கான்ட்ரிபியூட்ஸ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். ஜெனட்டிக்னு பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் ஜீன் இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் டயபெட்டிஸ்னு கிடையாது. ஆர் லாட் ஆஃப் ஜீன்ஸ் இம்ப்ளிகேட்டட். ஸோ ஜெனட்டிக் இதை பற்றி நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம எல்லாருமே ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ், ஆல் சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ், அதில் இந்தியன்ஸும் இன்க்ளூடட். ஸோ நம்ம ஜெனட்டிக்ஸ் பற்றி கவலையப்பட வேணாம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் அட் இன்க்ரீஸ் ரிஸ்க். நம்ம பாட்டிக்கு இருந்ததா, தாத்தாக்கு இருந்ததா, அம்மாவுக்கு இருந்ததா, அப்பாவுக்கு இருந்ததான்லாம் நம்ம வந்து அப்போ தான் நமக்கு வரும், இல்லைனா இல்லை அவங்களுக்கு 60 வயசுக்கு தான் வந்தது, அதனால் எனக்கு வந்து ஐ எம் ஓன்லி 40, எனக்கு அது வரைக்கும் ஒன்றும் வராது அப்படி என்னெல்லாம் வந்து இருக்க முடியாது. ஸோ இப்போ யங்கர் அண்ட் யங்கர் ஏஜ் குரூப்புக்கே வருது. இதை பற்றி போன ப்ரீவியஸ் ஷோஸ்ட் எல்லாமும் பேசியிருக்கிறேன் நான். ஸோ எல்லாருமே வந்து அட் ரிஸ்க்குன்னு எடுத்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா டயபெட்டிஸை கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எய்தர் பேரண்ட், அம்மா ஆர் அப்பா, யாராவது ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருந்தால் 40% ரிஸ்க்கு ஆஃப் கெட்டிங் டயபெட்டிஸ் சில்ட்ரனுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு இருந்ததுன்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் அப்பாவுக்கு இருக்கிறத விட. ஓகே, அண்ட் இஃப் போத் பேரண்ட்ஸ் ஆர் ஹேவிங் டயபெட்டிஸ், 70% ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் டயபெட்டிஸ். ஓகே. ஸோ நீங்கள் வந்து, ஆனால் இதெல்லாம் பர்சன்டேஜ் தான், இதை மட்டும் வச்சுட்டு ஓகே 30% எனக்கு ரிஸ்க் இல்லை அப்படின்னு இருக்க முடியாது. ஸோ இன்னொரு இது என்னென்னா, ஒன்லி ஜெனட்டிக்ஸ் பிளே அ பார்ட்டா இல்லை லைஃப் ஸ்டைலுமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஃபேட்டியாக சாப்பிட்றது இருந்தால் எல்லாருமே ஃபேட்டியாக தான் சாப்பிடுவாங்க, அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் டயபெட்டிஸ் வர்றதுக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து டயபெட்டிஸ் இஸ் டெஃபினெட்லி ப்ரிவென்டபிள். ஸோ அது வந்து சடன்னாக யாருக்கும் வராது, நார்மல்லேருந்து ஸ்லோலி ப்ராக்ரெஸ் ஆகி ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து தான் வந்து உங்களுக்கு சுகர் லெவல் வந்து டயபெட்டிக் ரேஞ்சில் வரும். அதுக்கு முன்னாடி நார்மலும் இல்லாமல் டயபெட்டிஸும் இல்லாமல் இருக்கிற ரேஞ்சை தான் வந்து ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்லுவோம், பார்டர் லைன் டயபெட்டிஸ் இன் அதர் வேர்ட்ஸ். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷன், ஹெல்த்தி டைம்லி ஃபுட்டு அண்ட் எக்ஸசைஸ் ஃபார் 1/2 hour a day, பிரிஸ்க் கண்டினியூஸ் வாக்கிங் அதர் தேன் ரெகுலர் ஆக்டிவிட்டி, அது பண்ணோன்னா கண்டிப்பாக 30-40% ஆஃப் த டைம் டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ ரிஸ்க் வந்து இருக்குது எல்லாருக்குமே, பட் நம்ம ரிஸ்க்கை கம்மி பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ சொல்லும்போது சொன்னீங்க இல்லைங்களே அம்மாவுக்கு இருந்தால் தான் வந்து ரிஸ்க் நிறையன்னு சொல்லிட்டு, நான் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கேன் அப்பாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு வரும், அம்மாவுக்கு இருந்தால் பையனுக்கு வந்து கண்டிப்பாக வரும் அப்படிலாம் வர சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு இது கிடையாது. பட் த ரிஸ்க் இஸ் லிட்டில் மோர் வென் மதர் ஹஸ் டயபெட்டிஸ். ஸோ அண்ட் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸும் இருந்ததுன்னா அந்த பிறக்கிற குழந்தைக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் வந்து மதர்ஸ் ரிஸ்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பட் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தீவிரமாக ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். எல்லாரும் ரிஸ்க்குன்னு எடுத்துட்டு பண்ணோன்னா வி கேன் ப்ரிவென்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் அதோட பேர்டன் நமக்கு இந்தியாவில் கம்மியாகும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இனிஷியலாக ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வருது, அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்துட்டாங்கனாக்கா அவங்க வந்து அதை ப்ரிவென்ட், லைக் அதை ஸ்டாப் பண்ண முடியுங்களா டயபெட்டிஸ்லேருந்து? இல்லைனா அவங்களும் லைஃப் லாங் வந்து ஒன்ஸ் தே கோ இன் டு டயபெட்டிஸ், எவ்வளோதான் நல்ல கண்ட்ரோலில் இருந்தாலும் சுகர் வந்து இனிமேல் உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. யுவர் டயபெட்டிஸ் இஸ் அண்டர் குட் கண்ட்ரோல், அவ்வளோதான். ஸோ தே நீட் ஃபாலோ அப் ரெகுலர்லி. ஸோ அவங்க வந்து லைஃப் லாங் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது வந்து சரியாக போயிடுது அப்படிங்கிறது கிடையாது. பட் சில டைப் ஆஃப் டயபெட்டிஸ், இப்போ ட்ரக் இன்டியூஸ் டயபெட்டிஸ், ஸ்டீராய்ட் கொடுக்கறதுனால வர டயபெட்டிஸ், அந்த மாதிரி செகண்டரி காசஸ் இருந்ததுன்னா அந்த ஃபேக்டர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் கம்மியாயிடும். பட் தட் ரெகுலர் டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் நாட் கியூரபிள் ஆஸ் ஆஃப் நவ், ஒன்லி கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இஸ் லெஸ்.
அது வந்து எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அப்போலேருந்தே நீங்கள் வந்து நல்ல டைட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் நல்லா தானே இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம், உன்னோட டயட்டில் பார்க்குறேன், நான் எப்படியும் கொண்டு வந்துடுவேன் சுகர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் டயபிட்டிஸ்னால சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ தே வில் பி ஃபீலிங் ஆல் ரைட். ஸோ நான் டாக்டர் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், அது எவ்வளோ தூரத்துக்கு சுகரை கண்ட்ரோல் வரும் கொண்டு வரோங்கிறது தெரியாது. நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு. பிகாஸ் 200 சுகர்லேயும் நம்ம ஓகேவாக தான் அப்படியே நார்மலாக இருப்போம், 400 சுகர்லேயும் நார்மலாக தான் இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம செக் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 or 2 years அன்கண்ட்ரோல்டாக இருந்தது. அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாலும் தி ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த சுகர் ஹையாக இருக்கிறதுனால பிளட் வெசல் டேமேஜ் ஆகி ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், கிட்னி ப்ராப்ளம்னு வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் எப்போ நமக்கு தெரியறதோ அப்போலேருந்தே டைட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ சில சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பாதம் எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்களா, இல்லை உடனே அவங்க டாக்டரை போய் பார்க்கணுங்களா? சி, சுகர் இருக்கிறவங்க பாதம் எரிச்சல் இருந்ததுன்னா முதல்ல சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸில் உங்களுக்கு வந்து பாதம் எரிச்சல் வரலாம். இது என்ன, இந்த நரம்பு போகிறது இல்லையா, நர்வ்ஸ், அதுக்குள்ளே மைன்யூட் பிளட் சப்ளை இருக்குது. அந்த பிளட் சப்ளையில் ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு நர்வ் எஃபெக்ட் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி வந்து எரிச்சல் கொடுக்குது பாதத்தில். ஸோ ஃபஸ்ட்டு சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறமா நரம்பு சரியாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு அவங்க வந்து நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, அப்புறம் தி அதர் ஃபேக்டர்ஸ், தைராய்டு ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, B12 லெவல்லாம் உடம்புல நார்மலாக இருக்கா, அதர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டயபிட்டிஸ்னால் மட்டும்தான் பிராண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு மிச்சதில்லாமல் பார்த்து தென் அதை கரெக்ட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் தி டைம் சிம்டம்ஸ் ரெடியூஸ் ஆகும். அப்படி ஆகலைன்னா நம்ம வந்து மெடிசன்ஸ் ஆர் அவைலபிள், அந்த மெடிசன்ஸ் வந்து எரிச்சலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். ஸோ வீட்டில் வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் இல்லை, பட் கேப்சஸ் இன் ஆயின்மெண்ட், இந்த லோக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவைலபிள், விச் அ டாக்டர் வில் ப்ரிஸ்கிரைப். அது அவங்க எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த ஆயின்மெண்ட்ஸ்லாம் தடவினாங்கன்னா ஓரளவுக்கு எரிச்சலை நம்ம கம்மி பண்ணலாம். பட் மெயின் வந்து சுகர் கண்ட்ரோல், அதை பார்த்துக்கணும். அப்புறம் டெய்லி ஃபீட்டு வந்து ப்ரிவென்ஷனுக்கு, ஃபுட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு இன்ஸ்பெக்ட் த ஃபீட் டெய்லி. ஏதாவது கட் இருக்கா, ஃபிஷர்ஸ் இருக்கா, ஏதாவது குத்தி இருக்கா, இன்பிட்வீன் டோஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கா, நெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி பார்த்து அதுக்கு இமீடியட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஃபுட் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். ஓகே, இப்போது வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால் பேசிக் காரணங்கள் என்ன, உணவு அதாவது ஃபுட்டு மட்டும் தானா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குங்களா? மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் ஒரு காரணம், இன்னொன்று வந்து லைஃப் ஸ்டைல். சி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு மேஜர் இதில் நம்ம வந்து டயட்டையும் கண்ட்ரோல் பண்ணாத போது உங்களுக்கு பாடி ஒபிசிட்டி இன்க்ரீசஸ். ஒபிசிட்டி இருக்கும்போது தட் டூ மெயின் ரீசன் வந்து அப்டாமினல் ஒபிசிட்டி. அது வந்து ரெண்டு பேருக்கு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் சேமாக இருக்கலாம், ஓகே, ரெண்டு பேருமே ஒபிசிட்டி கேட்டகரியில் இருக்கலாம். ஆனால் யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்டாமினல் ஒபிசிட்டி இருக்கோ, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணி சொல்லுவோம், அது இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, உங்களுக்கு இன்சுலின் இருக்கிறது சரியாக வேலை செய்யாததுனால உங்களுக்கு டயபிட்டிஸ் வருது, சுகர் லெவல் அதிகமாகுது. ஸோ மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் தான் இட் கான்ட்ரிபியூட்ஸ் அ லாட். ஸோ இந்த எண்ட் பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ்க்கு Lifestyle. ஓகே ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் தேனி மாவட்டம். சரிங்கம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. என் பையனுக்கு 13 ஆகுது. சொல்லுங்கம்மா. சொல்கிறாங்க 2 வருஷமாக இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஏஜ் சொன்னீங்க, 13 இயர்ஸா? ஆ, 13 ஆகுதுங்க மேம். ஓகே. தம்பிக்கு வந்து முதல் அலர்ஜி வந்துச்சுங்க மேம், அது ஸ்டீராய்டு ஊசி போட்டாங்க. அந்த ஸ்டீராய்டு ஊசி நிறுத்தின பிறகு இப்போ தம்பிக்கு வந்து இன்சுலின் போடணும் அப்படின்ட்டாங்க. சுகர் வந்துருச்சு, இன்சுலின் போடணும் அப்படின்ட்டாங்க. இப்போ 3 இன்சுலின் போட்டு தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் 2 வருஷமா. ஓகே, இதுக்கு வந்து எப்படிங்க மேம், லைஃப் லாங்னு சொல்கிறாங்களே, அது என்னங்க மேம்? இது வந்து ஸ்டீராய்டு போட்டதுனால அந்த சமயத்தில் மட்டும் இருந்த சுகர்னா, யூஸ்வலாக ஸ்டீராய்டு குறைக்க குறைக்க
உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகிடும். அப்படி ஆகாமல் இது வந்து 13 இயர்ஸ்னா Type 1 டயபிட்டிஸா Type 2 டயபிட்டிஸான்னு பார்க்கணும். இப்போ வந்து ஒபீஸ் சில்ட்ரனுக்கு கூட வந்து Type 2 டயபிட்டிஸ் வருது. அதனால் நீங்கள் எந்த டாக்டரை பார்க்குறீங்களோ என்ன டைப் ஆஃப் டயபிட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டு Type 1னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் தேவைப்படும். அதுக்கு அந்த ஆன்டிபாடி லெவல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. Type 2னா இனிஷியலாக வந்து இன்சுலின் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட ஓரல் டேப்லெட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். பட் இது வந்து எதனால் வந்தது, ஸ்டீராய்ட்னாலேயா இல்லை ரெகுலர் டயபிட்டிஸாங்கிறத நீங்கள் அசர்டைன் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. இன்னொரு கால் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வானாம்படியிலேருந்து பேசுகிறேன், என் பேர் முனவர். ஓகேம்மா, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர் வணக்கம். என் பேர் முனவர், நான் வானம்படியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு 200 சுகர் இருக்குது. 2 வருஷமாக நான் மாத்திரை சாப்பிட்றேன். ஓகே. இவ்வளோ நாளாக எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ லேசாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னே செப்டிக் ஆகிட்டு நான் ஆஸ்பத்திரியில் 2 நாள் இருந்தேன். ஓகே. அப்போது 300 இருந்துச்சு சுகர், இன்சுலின் நல்லா கொடுத்தாங்க. இப்போ 200 தான் இருக்குது எனக்கு. அதனால எனக்கு காலில் எரிச்சல் இல்லை, கையில் ரைட் ஹேண்டில் மட்டும் எரிச்சல் இருக்கு லைடா. சொல்லுங்க. காத்தால மட்டும் தான் இருக்குது. அது எழுந்து பாத்ரூம் போய் சாப்பிட்டுட்டா அது சரியாயிடுது, இல்லைன்னா நைட்ல தான் 4 மணிலேருந்து அது எரிச்சல் இருக்குது மேடம். ஓகே, உங்க கேள்வி என்ன? அது எதனால கையில மட்டும் எரிச்சல் இருக்குது, காலில் எல்லாம் இல்லை, லைட்டா தான் காலில் இருக்குது, கையில தான் தாங்க முடியல. ஓகே, எது என்ன பண்ணோம் மேடம், எதனால அது வருது? சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தைராய்டு லெவல்ஸ் எப்படி இருக்குது, B12 லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அண்ட் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசின் எடுத்துக்கோங்க. அதுக்கு கால் பண்ணதுக்கு நன்றிமா. இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர், பார்த்துலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் கல்யாணகுமார், நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. டாக்டர் குட் மார்னிங் சார். மேடம் குட் மார்னிங். டாக்டர், எனக்கு வந்து என்னுடைய பிளட் சுகர் வந்து 1.5 hours வந்து ஸ்பைக் ஆகுதுங்க, 211 mg வரைக்கும் போகுது. ஓகே. ஆனால் செகண்ட் 2 hoursல வந்து ட்ராப்ஸ் டவுன் டு 155-150 அந்த மாதிரி குறைஞ்சிடுதுங்க டோட்டலாக. ஓகே. ஸோ இது வந்து இதுதான் வந்து இந்த 1 இயராக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரிப்பீட்டடாக இதே மாதிரி ரிசல்ட் தான் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. ஓகே. ஒரு OGTT எடுத்து பார்த்தோம் நாங்கள் இந்த இயர் பிகினிங்ல. நீங்கள் டயபெட்டிக்கா இல்லையா? அதுதான் வந்து டாக்டர் வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்னு OGTT எடுக்கும்போது சொன்னாங்க எனக்கு. குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் வந்து 5 times பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃபாஸ்டிங்கில் ஒரு சாம்பிள் கொடுப்போம், அதுக்கப்புறமா வந்து 75 gram குளுக்கோஸ் குடிச்சிட்டு 1.5 hour, 1 hour, 1.5 hours and 2 hours. இப்போ தான் வந்து 5 times பதிலாக வி ஆர் ஜஸ்ட் கோயிங் இன் ஃபார் ஃபாஸ்டிங் அண்ட் 2 hours மட்டும் ஆஃப்டர் 75 gram குளுக்கோஸ் ஃபார் டயக்னோசிஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங்கில் வந்து 100 கீழே இருக்கணும், 126 மேலே போச்சுன்னா டயபிட்டிஸ், 2 hoursல் 140 கீழே இருக்கணும், 200 மேலே போச்சுன்னா டயபிட்டிஸ். உங்களுக்கு இது ரெண்டுமே பார்டர் லைனில் இருக்குது. இந்த 1.5 hour, 1 hour, 1.5 hours பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லணும்னா 200 கீழே இருக்கணும். அது 200 மேலே இருந்ததுன்னா அது வந்து இட் இஸ் நாட் டயக்னோஸ்டிக் ஆஃப் டயபிட்டிஸ், பட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஏர்லி குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் விச் இஸ் பார்ட் ஆஃப் ப்ரீ டயபிட்டிஸ். ஸோ இப்போது இந்த உங்களோட ஃபாஸ்டிங் வேல்யூ, 1.5 hours வேல்யூ அண்ட் 2 hours வேல்யூ பார்க்கும்போது நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காக தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் அண்ட் 2 hours பண்ணாலே போகிறோம், டயக்னோசிஸ்க்கு அதுதான் தேவை. அண்ட் எவ்ரி இயர் பண்ணிக்கோங்க, நடுவில் நீங்கள் செக் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக வித்தின் வெரி ஷார்ட் டியூரேஷன் யாருக்கும் வந்து டயபெட்டிஸ் வராது. அதனால் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் அண்ட் 2 hours ஆஃப்டர் 75 gram குளுக்கோஸ் வந்து 1 year பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 1.5 hoursல் இருக்கிற 211 வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ் விச் இஸ் கால்ட் ஏர்லி குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ்.
ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, நான் மேடம், நான் அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன். என் பையனுக்கு 5-6 வருஷமா சர்க்கரை இருந்துருக்கு. ஆனால் ஹையாக தான் இருக்க தவிர எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு, எவ்வளோ சித்த வைத்தியம் கூட போயிட்டோம், எல்லாமே வந்து லோவில் வரவே மாட்டேங்குது அவனுக்கு. எல்லாம் 400-450, இப்போ கை கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிருது மேடம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹலோ, நீங்கள் என்ன சித்த வைத்தியம் தரீங்களா? இல்லை, ஒன்றுமே தரல. நாங்கள் முந்தி போய் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஆயிடுச்சு, சரியாகலன்னு தான் இப்போ. ஒண்ணுமே தராம 400 சுகர்லாம் கம்மி ஆகாதேம்மா. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ் will work. ஓகே, பட் ரொம்ப நாள் சுகர் இருந்து 400 அந்த மாதிரி ரேஞ்செலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஹார்ட் எப்படி இருக்குன்னெலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் ஆர் இன்சுலின் கொடுத்து சுகரை நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இன்சுலின் கொடுத்தா கண்டிப்பாக சுகர் கம்மியாகும். அவரோட இதுக்கு தேவையாக என்னன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கம்மி ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் வந்து கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க டாக்டர், பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஆ, தேனி மாவட்டத்துல இருந்து முருகன் பேசுறேன். ஓகேங்க சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம், எனக்கு 41 வயசு ஆகுது. சரி, இப்போ வந்துட்டு செக்அப் பண்ணோம்னா நான் 76 அப்படின்னு சொல்லி ரத்த டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது சுகர் இருக்குமா இல்லையா என்னன்னு தெரியல, லோ சுகரா என்னன்னு தெரியல மேடம். எத்தனை எப்போ எடுத்த சாம்பிள் அது? இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி. ஃபாஸ்டிங்கா இல்லை என்னம்மா? எப்போ எடுத்தது? வெறும் வயத்தில் எம்டி ஸ்டமக்கில் ஃபாஸ்டிங் சாம்பிள் கொடுத்தீங்களா இல்லை ரேண்டமாக? அது 2 தடவை எடுத்து, 1 தடவை 80 வந்துச்சு. சொல்லுங்க. எம்டி ஸ்டமக்கில் வந்து 76. சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 நேரம் கழித்து போய் எடுத்தது 80 வந்துச்சு. அது சுகர் இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல. உங்களுக்கு டயபிட்டிஸ் உண்டா, மருந்து ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? அப்போ ஒன்றும் இல்லை. 100 கீழே ஃபாஸ்டிங் சுகர் இருந்ததுன்னா டயபிட்டிஸ் கிடையாது. பட் சுகர் இருக்கிறவங்க மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு 100 கீழே 70-75 இருந்ததுன்னா மருந்தோட டோஸை கம்மி பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப கண்ட்ரோல், டைட் கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு 100-110 ஃபாஸ்டிங் சுகர் வச்சுக்கிட்டா நல்லது. பட் நீங்கள் வந்து டயபிட்டிஸ் ரேஞ்சில் இல்லை நீங்கள் சொன்ன வேல்யூ. கால் பண்ணதுக்கு நன்றிங்க. ஓகே டாக்டர், இப்போது இந்த கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே 10 வயசுலேயே பார்த்தா இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபுட்டு வந்து லைக் லைஃப் ஸ்டைல் மாறதுனால இந்த சுகர்லாம் சொன்னீங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வரத்துக்கு என்ன மேம் காரணம்? பேரண்ட்ஸ் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சரியாக இல்லாதனாலிங்களா இல்லை வேறு எதாவது காரணங்களா? அதான் சில்ட்ரனுக்கு வந்ததுன்னா நம்ம type 1 type 2 பார்க்க வேண்டியது முக்கியம். type 1 வந்து பேங்க்ரியாஸில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்சுலின் செக்ரீஷன்னால், அது வந்து வெயிட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. யூஸ்வலாக வந்து அது வந்து இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸ் வர்றதுனால வர ப்ராப்ளம். ஸோ ஆனாலும் அவங்க வந்து சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லைஃப் லாங் இன்சுலின் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஆன்டிபாடி லெவல்ஸ்லாம் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். தென் ரொம்ப சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் டயட்லேயும் கண்ட்ரோலில் இருக்கணும். பட் இவங்க வந்து ஓவராக கண்ட்ரோல் இருக்கணும் டயட்லன்னு அவசியம் இல்லை. பட் ரெகுலர் டயட்டில் அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் போட்டுக்கணும் அந்த மாதிரி. பட் சம்டைம்ஸ் இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி நம்ம அடலசன் ஸ்டேஜ்லேயே வந்து type 2 டயபிட்டிஸ், வாட் அடல்ஸில் பார்க்குற டயபிட்டிஸ் வருது. அந்த மாதிரியான டயபிட்டிஸ் இருந்ததுனாக்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சில்ட்ரன் வந்து மோர் இம்பார்ட்டண்ட்டாக மோர் தென் டயட் அவங்க வந்து எக்ஸசைஸில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வந்து வளர்ச்சிக்கு நமக்கு கேலரி தேவை. குழந்தைக்கு ஓவராக நம்ம வந்து கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது. பட் அந்த கேலரியும் வந்து ஹெல்த்தி ஃபுட்டுலேருந்து வரணும். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு, சுகரி ஐட்டம்ஸு, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டைம்லி ஃபுட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட், லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் அது மாதிரி டயட் கொடுத்துட்டு எக்ஸசைஸும் பண்ண சொல்லி, அண்ட் டிபெண்டிங் ஆன் த சுகர் லெவல் அவங்களுக்கு type 2 நம்ம டிசைட் பண்ணோன்னா ஓரல் மெடிசன்ஸே போகிறோம். அப்படி இல்லைன்னா இன்சுலின் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் டயபிட்டிஸ் தட் தே ஹேவ். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் அன்வர் மேடம், நான் அந்த குளத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க சார். அன்வரலி மேடம், குளத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க சார். எனக்கு சுகர் இருக்கு மேடம், ஒரு 8 வருஷமா. சரி,
டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 மாசமா அந்த இடது பெருவிரலுக்கு மேல அப்படி பபிள்ஸ் மாதிரி வந்தது, அமிங்கிட்டது. திருப்பி வந்து சைட்ல வந்து சீல் வச்சிருக்குது. ஓகே, சுகர் செக் பண்ணி பார்த்தேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும் 310 இருக்குது. அது சுகர் அதிகமாகறதால இருக்குமா மேடம்? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா வந்து காலில் வந்து புண்ணு வந்து இன்ஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கு. இன்ஃபெக்ஷன் இருக்கும் போதே வந்து உங்களுக்கு சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து எக்ஸாமின் பண்ணிக்கணும் காலை. ஏன்னா டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற புண்ணு வந்து ரொம்ப சின்னதாக தான் தெரியும், ஆனால் உள்ளே எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக ஒரு டாக்டரை, சர்ஜிக்கல் டாக்டரை பார்த்து காலில் வந்து இன்ஃபெக்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்து, சம்டைம்ஸ் வந்து ஊன் டிப்ரைமெண்ட்னு அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சுகரும் கம்மியாகும், அதே சமயம் வந்து உங்களுக்கு காலில் இருக்கிற ப்ராப்ளமும் ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கலையரசிங்க, நான் ஈரோட்ல இருந்து பண்றேங்க. சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். சுகர் வந்து எனக்கு 17 வருஷமா இருக்குதுங்க. சரி, முதல்ல 5 வருஷம் மாத்திரையே சாப்பிடலைங்க, அவங்களே சாப்பிட வேணாம்ட்டாங்க, அதிகமா ஆகவே இல்லை அப்படின்ட்டு. மறுபடியும் இப்ப மாத்திரை மறுபடியும் எக்ஸஸ் ஆகி சாப்பிடுறேங்க, இப்ப அதிகமா ஆயிருக்குங்க சுகரு. அப்புறம் இந்த 2 வருஷமா கால் ரொம்ப எரியுதுங்க, 2 பாதங்காலும். அது என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அதுக்கு ஏதாவது என்ன சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணுங்களா? சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறமா வந்து வாக்கிங்கும் பண்ணணும், அட்லீஸ்ட் 1/2 hour பண்ணிங்கன்னா நல்லது. இது ரெண்டும் வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணணும். அதுக்கு மேலே வந்து உங்களோட சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2-3 weeks ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்ற மருந்தில் கண்ட்ரோலுக்கு வருதா வரலையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சுகர் லெவல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ மெடிசன்ஸ்லலாம் வந்து கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னாக்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இன்சுலின் போட்டு கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இன்சுலின் போட்டு நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் இன் சுகர் லெவல் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வீட்லேயே கூட நீங்கள் குளுக்கோமீட்டர் வச்சு செக் பண்ணி டோஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாலே இந்த கால் எரிச்சல் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் நேம் குமார், சென்னையில இருந்து கால் பண்றேன். டாக்டர் கிட்ட பேசுங்க சார். ஹலோ டாக்டர், சொல்லுங்க சார். எனக்கு 4 months பேக் வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியாச்சு. 375 இருந்தது. ஓகே, ஓகேங்களா. இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அஸ் வெல் அஸ் லிவர் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆனதுனால அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ கியூர் ஆயிடுச்சு. நோ இஷ்யூஸ். என்ன அஃபெக்ட் ஆனதுனால? புரியல மேடம். லிவர் சொன்னா? ஓகே, லிவர் லிவர் கியூர் ஆயிடுச்சு. இப்போ இந்த கால் பாதம் வந்து ரொம்ப நம்னஸாக இருக்குது, மாதிரி குத்திட்டே இருக்கு. அண்ட் லாஸ்ட் மந்த் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணதில் நார்மலாக தான் இருக்குது. ஃபாஸ்டிங்கில் 70, ஆஃப்டர் ஃபுட்டு வந்து 140-150 கிட்ட இருந்தது. ஓகே. ஸோ இப்போ ஆனால் எனக்கு கால் வந்து குத்திட்டே இருக்குது, அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். அது எவ்வளோ நாள் டைம் பீரியட் கியூர் ஆகும்னு தெரியுமா? அது நீங்கள் வந்து சுகர் உங்களது கண்ட்ரோலில் இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து நியூரலஜிஸ்ட்டை பாருங்க. ஓகே, பார்த்துட்டு வந்து நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அது பண்ணிவிட்டு எந்தெந்த நர்வ் எஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டிகிரி ஆஃப் இது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் கால் பண்ணதுக்கு நன்றிங்க சார். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கங்கம்மா. எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் டெஸ்ட் பார்த்தோங்கம்மா. சொல்லுங்க. 90 minutes 184, 120 வந்து 153 இருக்குது. டாக்டர் வந்து ரெண்டு வேளையும் மாத்திரை சாப்பிட சொல்றாங்க.
அவரு கொஞ்சம் சாதாரணமாவே ஒல்லியா தான் இருப்பாரு எப்பொழுதுமே. அது என்ன ரெண்டு வேளையும் மாத்திரை சாப்பிடணுமாம்மா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டிங் வந்து 126 அண்ட் அபவ் இஸ் டயபெட்டிஸ்னா இவருக்கு 127.1 வந்திருக்கு, கரெக்டா? அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் எவ்வளவு சொன்னீங்க? 154 153 லாஸ்ட் வேல்யூ. ஆமாங்க லாஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து எய்தர் ஃபாஸ்டிங் அபவ் 126 ஆர் 2 ஹவர்ஸ் அபவ் 200 டயபெட்டிஸ். இவருக்கு வந்து ஃபாஸ்டிங் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் ரேஞ்சில் இருக்குது. 2 ஹவர்ஸ் வந்து 154 இஸ் இந்த ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்ச். இப்படி பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆரம்ப ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸில் தான் இருக்கார். ஸோ இவருக்கு வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸே போதும். ஆனால் என்ன டேப்லெட் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியல. நீங்கள் அந்த டேப்லெட்டோட ஃபாஸ்டிங்கும் 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணி பார்த்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா மருந்தை குறைச்சிக்கலாம் நீங்கள். ஸோ இது குளுக்கோஸ் குடித்ததுனால கூட மேலே வந்து 1/2 hour, 1 hour, 1.5 hours ஜாஸ்தி ஆகிட்டு 2 hours 154 வந்து கம்மி தான். ஸோ அவருக்கு மார்னிங் டேப்லெட்ஸ் தேவைப்படும்னு தோணலை. டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். ஃபாஸ்டிங் பிபி வித் த மெடிசன் பார்த்துட்டு ரொம்ப ஓவர் கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா மருந்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட் டாக்டரோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள், போய் கன்சல்ட் பண்ணுங்கள் டாக்டரை. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. ஓகே டாக்டர், இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தா ஃப்ரூட்ஸ் வந்து சில ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க ஜூஸஸ்லாம் வந்து இன்டேக் பண்ணிக்கலாங்களா? ஃப்ரூட்ஸில் வந்து நேச்சுரல் சுகர் அதிகம். ஸோ ஹை கேலரி ஃப்ரூட்ஸ் லைக் மேங்கோ, சப்போட்டா, ஜாக் ஃப்ரூட் அண்ட் பனானா அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் இன்பிட்வீன் மீல்ஸ் அசஸ்னா கட் ஃப்ரூட்ஸ், அதர் லோ கேலரி ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள், கோவா, பாமக்ரனேட், சாத்துக்குடி, ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் ஜூஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர், பிகாஸ் ஜூஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபைபர் இஸ் நாட் தேர். அண்ட் ஒன் கிளாஸ் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ் பண்ணணும்னா வி ஹவ் டு யூஸ் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ தி கேலரி கண்டென்ட் அண்ட் சுகர் கண்டென்ட் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ் இஸ் ஹை. அண்ட் ஃபைபர் இல்லாதனால இட் கெட்ஸ் அப்சார்ப்ட் இன் டு த பாடி குவிக்லி அண்ட் சுகர் லெவல்ஸை ஷூட் அப் பண்ணணும். அதனால் பெட்டர் வி அவாய்ட் ஃப்ரூட் ஜூஸஸ். பட் கட் ஃப்ரூட்ஸ் அதுவும் மிட் மார்னிங் ஒரு 11 o'clock இல்லைனாக்கா ஈவினிங் ஒரு 4:35 அப்படி எடுத்தாங்கன்னா இட் சர்வ்ஸ் அஸ் அ குட் ஸ்நாக். அட் த சேம் டைம் வந்து ஃப்ரூட்ஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், சுகர் லெவலும் ஜாஸ்தியாக. ஓகே மேம், இவ்வளோ நேரம் என்னோட கேள்வி ப்ளஸ் காலர்ஸோட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். நாளைக்கு வேறொரு ஸ்பெஷலிஸ்டோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுமித்ரா.